சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது இந்த காமிக்கான் ஈவெண்ட்டுங்கிறது. அண்ட் அது எத்தனை பேர் இவ்வளோ எக்ஸைட்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தூரம் இதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு புதுசாக இருந்தது. அண்ட் இதில் நான் அந்த ஒரு காமிக் புக் ஒன்று லான்ச் பண்ண வந்திருந்தேன் அமிர்தராஜ் சார் அவரோடது. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பர் ஹீரோவோட ஒரு கிராஃபிக் நாவல் ஃபஸ்ட் டைம் தமிழில் வருதுங்கிறது. முன்னாடி வந்துட்டு இருந்தது இருமுகை மாயாவி இந்த மோமுடி வீரன் அதெல்லாம் இருந்தது. பட் அது நான் சின்ன வயசாக இருக்கிற ஸ்டேஜோடு அது முடிஞ்சிருச்சு. அண்ட் லேட்டராக இப்போது அந்த மாதிரி கிராஃபிக் நாவல்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வரது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது இன்னும் கன்யூ ஆகணும்னு நினைக்கிறேன். முன்னாடி சின்ன வயசில் படித்தது, பட் லேட்டரான சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது நம்ம ஊருக்கான சூப்பர் ஹீரோவாக ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எழுதும்போது எழுதுனது தான். பட் ஆனால் அதோட பொருட்செலவெலாம் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் எனக்கு முத படம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அந்த படம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நான் எனக்கு நானே அதை புஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஆறாவது படம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆறாவது. இப்போ ஒரு இன்னொரு நாலு படம் பண்ணிட்டு போகிறோம் அப்படி ரொம்ப பொறுமையாக அந்த படத்தை பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆப்வியஸாக பேக் தேங்க்ஸ். வேறு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இந்த காமிக்லேருந்து பண்ணுற மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இல்லைண்ணே? முதல்ல நம்ம கமிட்மெண்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வரோம். நன்றி. பாசிபிள் ஏதாவது எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிபிள் தானே. பட் அதுக்கான இல்லை எல்லாமே பாசிபிள் தானே, அதுக்கான நேர காலெல்லாம் அமையணும்ல. அவரோட அம்பிஷன் இன்னும் வேற எங்கேயோ இருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவரோட கட்சி. இல்லை நான் அது நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இதே இந்த காமிக் புக் ஈவெண்ட் அவங்களோட ஈவெண்ட் மட்டுமே பேசுவோம். ஆனால் லியோ டிக்கு எல்லா பாசிபிலிட்டி இருக்கு, அவர் எப்போ சொன்னாலும் போய் பண்ணலாம். சரி. ஆமாம், நான் எழுதிட்டு இருக்கேன், அது கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங்கே போகும். பட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே நிறைய பேட்டிங் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த காமிக் புக்ஸ்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அது எவ்வளோ விருப்பம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து, அதாவது கிராஃபிக் நாவல்ங்கிறது இங்கிலீஷில் ஐ மீன் புதுசு இல்லை, நிறையா பார்த்துருக்கோம். பட் தமிழுக்கு அதை திருப்பி இந்த இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு புக் ஒன்று பார்க்குறது. ஸோ இது கண்ணி வாங்கணும். ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரே கிராஃபிக் நாவல் அப்போ வந்து ராணி காமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இரும்பு கை மாயாவின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வரும். அண்ட் அதுக்கப்புறம் இல்லை புக் அது, அது காமிக் புக் அது, அது கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன் ப்ரோ. அது இந்த வேலைக்கு வந்துருக்கோம் இதை பண்ணி ரொம்ப இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு புக்காக நான் அதை பார்க்குறேன். நான் படிச்சிட்டேன் அது ஃபர்ஸ்ட். எனக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி அந்த எடிஷன் கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த காமிக் புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபிலிம்ஸ்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ணுறது ஷார்ட் டிவிஷனு. அண்ட் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு காமிக் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸோ அந்த வகையில் அவர் இது மட்டும் இல்லை, இந்த இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு புக்கை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி குயின்ஸ்லாண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா புது புது முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கீப் டூயிங் திஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் இன் வாட் யூ டூ. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.